Hi guys, welcome back to my channel. If you are the first time on the channel, subscribe and hit the bell icon. Then I will give you a notification. Title video ஒரு கார்ல மஸ்ட் ஹேவ் ஃபியூச்சர்ஸ் அத அந்த கார்ல வந்து இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கற ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்றதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி ஓவர்ஹைப்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படினு சொல்லி ஒரு வீடியோ போட்டுறேன். அத பார்க்காதவங்களுக்குலாம் மேல கார்ட்ல லிங்க் தரேன். அதே மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் ஒரு கார்ல கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படினா இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நான் வந்து அவுட்மோஸ்ட் பிரையாரிட்டி கொடுப்பேன். இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படினா தான் நான் அந்த காரியை வாங்குவேன். சோ அதெல்லாம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்றதை இப்போ நம்ம பார்ப்போம். நான் சொல்றது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி பிரையாரிட்டி கொடுத்தலாம் சொல்ல. ஒரு 10 ஃபியூச்சர்ஸ் என் கார்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். சேஃப்டிக்கு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின நான் எதிர்பார்க்க கூடிய விஷயத்தை நான் ரேண்டமா சொல்ல போறேன். சோ இது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி செகண்ட் பிரையாரிட்டி அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா டூயல் ஏர்பேக். ஏர்பேக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதால நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோல சொல்லிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல கார்ட்ல தரேன். அதே மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். போய் பாருங்க. டூயல் ஏர்பேக் ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு காருக்கு வந்து கம்பல்சரியா இருக்கணும். ஏன் அப்படினா டிரைவருக்கு மட்டும் ஏர்பேக் இல்லாம சைடுல இருக்க பாசஞ்சருக்கு ஏர்பேக் இருந்துச்சு அப்படினா அவங்க ரெண்டு பேருமே சேஃபா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படினா சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். சோ ஏர்பேக் வந்து எனக்கு மஸ்ட் ஹேவ் ஃபியூச்சர். ரெண்டாவதா பாத்தீங்க அப்படினா ABS. சோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த ஏர்பேக்கோட சேஃப்டி பத்தி சொல்லிருப்பேன். அந்த வீடியோ பாத்துறீங்க அப்படினா ABS ஓட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கல அப்படினா லிங்க் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ ABS ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரியும். ABS ன்றது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல வந்து நம்மள சேவ் பண்ணும். சடன் பிரேக்கிங்ல இருந்து அப்படிலாம் நம்மள காப்பாத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ஏர்பேக் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ABSம் எனக்கு முக்கியம். சோ நான் கார் வாங்குறேன் அப்படினா ABSன்றது எனக்கு வந்து மஸ்ட் ஹேவ் ஃபியூச்சர். சோ நம்ம மூணாவதா பார்க்க போறது வந்து பார்க்கிங் சென்சார். சென்னை மாதிரி ஒரு கன்ஜஸ்டடான சிட்டில இருக்கீங்க அப்படினா ஒரு வண்டியை பார்க் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். சோ பார்க்கிங் சென்சார் இருந்துச்சு அப்படினா வண்டியை பார்க் பண்றது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சில வண்டிலாம் பாத்தீங்க அப்படினா வெறும் பார்க்கிங் கேமரா மட்டும் தான் கொடுப்பாங்க, சென்சாரை கொடுக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தவரையும் கேமராவோட சென்சார் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். சோ பார்க்கிங் சென்சார் இருந்துச்சு அப்படினா நமக்கு வந்து பார்க் பண்றது ரொம்ப சேஃபா இருக்கும். வண்டியும் நம்ம சேஃபா பார்த்துக்கலாம் ரிவர்ஸ் எடுக்கும் போதெல்லாம். சோ எனக்கு அதுவும் வந்து மஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர். அடுத்ததா பார்க்க போற ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படினா ரியர் வைப்பர். நிறைய ஹேட்ச்பேக்ல பாத்தீங்க அப்படினா ரியர்ல வந்து வைப்பரே தரறது இல்ல. நீங்க ஏதாவது மழை பெஞ்சதுக்கு அப்புறமா வண்டி ஓட்டும் போது அதோட டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரியும். பின்னாடி ஃபுல்லா அந்த ரோட்ல இருக்க மண்ணு சேர் எல்லாம் வந்து அப்படியே பின்னாடி வந்து ஃபுல்லா மறைச்சிரும். இன்சைட்ல இருக்க ரியர் வியூ மிரர்ல வந்து ஒண்ணுமே தெரியாது. ரியர் வியூ வைப்பர் வந்து ஒரு வண்டியில கண்டிப்பா இருக்கணும்னு நான் சொல்வேன். அதுமே என்னோட கார்ல வந்து நான் அவுட்மோஸ்ட் பிரையாரிட்டி கொடுப்பேன். அது இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு தான் நான் வண்டியை டிசைட் பண்ணுவேன். அடுத்ததா பார்க்க போற ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டே அண்ட் நைட் இன்சைட் ரியர் வியூ மிரர். எல்லாருக்குமே ஜெனரலா வந்து இன்சைட்ல வந்து ரியர் வியூ மிரர் கொடுத்துருப்பாங்க எல்லா வண்டியிலுமே. அதில் வந்து டே அண்ட் நைட் ஃபியூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கும் மேனுவலாகவும் இருக்கும். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. பட் டே அண்ட் நைட் ஃபியூச்சர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹைவேலலாம் ஓட்டுறீங்க இல்லை சிட்டிக்குள்ளலாம் ஓட்டுறீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு நம்ம ஊரில் வந்து எங்கே லோ பீம் யூஸ் பண்ணணும் எங்கே ஹை பீம் யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி பின்னாடில் ஹை பீம் போட்டு வந்து கண்ணிலே அடிக்கிறாங்கன்னா அழகாக அதை நம்ம நைட் மோடுக்கு மாற்றி அந்த கண்ணில் அடிக்கிற விஷயத்தை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியும். அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அவுட் சைட் ரியர் வியூ மிரர். எல்லா வண்டியிலுமே வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரர் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து மேனுவலாக இருந்துச்சு அப்படின்னா டிரைவர் சைடு இருக்கிறத வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பேசஞ்சர் சைடு இருக்கிறத வந்து நீங்கள் மேனுவலாக இருக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எலக்ட்ரானிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து உட்காந்த இடத்துல வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்க்கிங்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்குலாம் ஈஸியாக அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மேனுவலாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அவுட் சைட் ரியர் வியூ மிரரும் வந்து ஒன் ஆஃப் தி மஸ்ட் ஹேவ் ஃபியூச்சர் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியர் ஃபாக் லேம்ப். நிறைய வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து ஃபாக் லேம்பே கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்கள் ஹைவேலாம் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம பின்னாடி இருந்து லாங்லேருந்து ஒரு வண்டி வருது அப்படின்னா ரியர் ஃபாக் லேம்ப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வண்டி வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி போகுது அப்படின்றது. வெறும் பிரேக் லைட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வெறும் டேஞ்சர் லைட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ரியர் ஃபாக் லேம்ப் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் சேஃப்டி தான். நம்மளோட வண்டியோட பிரசன்ஸை வந்து பின்னாடி இருக்க வண்டிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக காட்டும். அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். மோஸ்ட்லி எல்லா கார்லையுமே வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் பேக் சீட்டுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்குறதில்ல. ஒரு சில கார்லாம் ஃபிக்ஸடாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அட்ஜஸ்டபிளாக கொடுத்தாங்க அப்படின்னா பின்னாடி டாலாக பேசஞ்சராக உட்காந்தாங்கன்னா அவங்களோட ஹெட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடக்கும்போது அவங்களோட நெக்கு வந்து அவ்வளோவா இன்ஜுரி ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அண்ட் ரேக் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட். எல்லா வண்டியிலுமே வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அப் அண்ட் டவுன் மட்டும் தான் ஹைட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டீரிங் வேல ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஹைட்டாக இருக்க பர்சனாக வந்து சீட்டை பின்னாடி தள்ளி உட்காரீங்க அப்படின்றப்போ உங்களால் ஸ்டேரிங்கோட ரீச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஷார்ட்டாக இருக்க பீப்புளுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா போதும். பட் டாலாக இருக்க பீப்புளுக்கு வந்து ரீச் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட். இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா கார்லையுமே வந்து ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட் கொடுக்குறாங்க. பட் ஒரு சில கார்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டாப் ஸ்பெக் இல்லைனா டாப் ஸ்பெக்கு முன்னாடி ஸ்பெக் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பெக்கில் மட்டும்தான் வந்து அவங்க ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட் கொடுக்குறாங்க. பட் உங்க வீட்ல குழந்தை இருக்கு அப்படினா கன்ஃபார்மா நீங்க வந்து ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட் இருக்க காரை தான் வாங்கணும். இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட் இல்ல இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஏதாவது நடக்குது அப்படின்றப்போ ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட் வந்து அந்த குழந்தைக்கு இன்ஜுரி ஆகாம பாதுகாக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் பேபி உங்க வீட்ல இருக்காங்க அப்படினா கன்ஃபார்மா ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட்ன்றது என்னோட கார்ல இருக்க வேண்டிய மஸ்ட் ஹேவ் ஃபீச்சர் தான். நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படினா நான் இப்ப லிஸ்ட் அவுட் பண்ண இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படி நான் எதிர்பார்ப்பேன். இப்போ நான் சொல்லது இல்லாம வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து என் கார்ல வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படி நீங்க தான் நினைச்சீங்க அப்படினா கீழ அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் ஓவர் ஹைப்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காஸ்ட்டை கட் பண்ணிட்டு அந்த காஸ்ட்டை வந்து இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க. திருப்பி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.